ஹை ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது பார்த்திங்கன்னா பயிற்சியில் 1.5 முதல் க்வெஸ்சன் பார்க்க போகிறோம். அருகில் உள்ள வெண்படத்திலிருந்து கீழ்காணும் கணங்களை குறிக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு அனைத்து கணங்களும் கொடுத்துட்டாங்க. ஏபிசின்ற 3 கணம் கொடுக்கப்பட்டிருக்கு, யூ கொடுக்கப்பட்டிருக்கு. இதிலிருந்து இந்த வெண்படத்தை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொன்றா கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஏல மட்டும்தான் இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது, சரிங்களா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இந்த வெண்படத்தை வச்சுக்கிட்டு நான் டைரெக்டாக எழுத போகிறேன். அதனால் இந்த காயினை கொண்டு போயிட்டு கரெக்டாக காயினை வச்சு தான் வட்டை வரைஞ்சேன், அதனால் கரெக்டாக மேட்ச் ஆகிடும். இப்போ பியை வந்து மறைச்சிட்டேன். அப்போ ஏல இருக்கக்கூடிய உறுப்புகளை மட்டும் நம்ம பார்க்கணும், ஏல மட்டும்தான் பார்க்கணும். இங்கே சியை பற்றி நம்ம கவலை கிடையாது, ஏன்னா நம்ம ஏவும் பியும் மட்டும்தான் படிக்கிறோம். இங்கே சி இருக்கிறத பற்றி கவலை இல்லை. ஆக இந்த பியை சுற்றி ஏல மட்டும் இருக்கக்கூடிய எண்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3, 4, 6. ஆக 3, 4, 6 இதுதாங்க இதுக்கான விடை. அதுக்கடுத்து ரெண்டாவது கேள்வி பார்த்தீங்கன்னா, பி மைனஸ் சி. இப்போ பியில் மட்டும்தான் அந்த எண்ணான உறுப்புகள் இருக்கணும், சியில் இருக்கக்கூடாது. அப்போ சிக்கு சியில் இந்த நம்ம இந்த காயினை வச்சுட்டோன்னா மறைஞ்சிடுச்சு. இப்போது பியில் மட்டும்தான் இருக்கணும், சரிங்களா? பி மைனஸ் சீனான மீனி பியில் மட்டும்தான் இருக்கணும். பியில் இருக்கக்கூடிய இப்போ ஏவை பற்றி இங்கே கவலை இல்லை. ஸோ மீடியம் என்ன இருக்க பாருங்கள், -1, 5, 7 இதை மட்டும் நம்ம எழுத போகிறோம். -1, 5, 7 மூணாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இந்த ஏ டேஷ் யூனியன் பி டேஷ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஏ வெட்டு பி த ஹோல் டேஷ் அர்த்தங்க. ஏ வெட்டு பி த ஹோல் டேஷ். இப்போ ஏ வெட்டு பின்னா என்ன பாருங்கள், இந்த -1 இந்த -2 இந்த ரெண்டு நம்பரையும் விட்டுட்டு, ஏ வெட்டு பி அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு என்ன இருக்குது, இந்த -1, -2 இந்த ரெண்டு எண்ணை விட்டுட்டு மீதம் இருக்கக்கூடிய எல்லா எண்களையும் நீ எழுதலாம். ஸோ ஆக -3 ஸ்டார்ட் ஆகும், -3. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா -2 எழுதக்கூடாது, -1 எழுதக்கூடாது. ஏன்னா அது ஏ வெட்டு பியில் இருக்குது. ஏன்னா நம்ம ஏ டேஷ் யூனியன் பி டேஷ்னா ஏ வெட்டு பி ஹோல் டேஷ் அப்படின்னு நம்ம எழுதுவோம், சரிங்களா? அதனால் ஏ வெட்டு பியில் இருக்க எழுதக்கூடாது. -3 அதுக்கடுத்து 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 இவ்வளோதாங்க, சரிங்களா? அதுக்கடுத்தது 4வது, ஏ டேஷ் வெட்டு பி டேஷ் அப்படின்னு சொன்னால், ஏ சேர்ப்பு பி த ஹோல் டேஷ். ஏ சேர்ப்பு பி இந்த ஹோல் டேஷ் இதுக்கு வாய்ப்பாடு, இதுக்கு பேர் டிமார்கின் விதிகள், சரிங்களா? அப்போ ஏலையும் பியில் இருக்கக்கூடிய இந்த எண்களையும் நம்ம என்ன பண்ணணும், விட்டுடணும். விட்டுட்டால் மீதி இருக்கக்கூடிய எண்கள் என்னென்ன இருக்குது, 1 இருக்குது, 0 இருக்குது, -3 இருக்குது, 2 இருக்குது. இந்த 4 எண்களை மட்டும்தான் எழுதணும், சரிங்களா? ஸோ -3, 0, 1, 2 சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விநாயகன் வந்து 5, பி யூனியன் சி ஹோல் டேஷ். பி யூனியன் சி ஹோல் டேஷ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது இந்த பிலையும் சரி இந்த சிலையும் சரி, இந்த பி சி இடைப்பட்ட இந்த எண்களை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க, விட்டுருங்க. அப்போ மீதம் இருக்கிறது 4, 6, வெளியே 1, 2. ஸோ அதை மட்டும் அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க, 1, 2, 4, 6 இதுதான் இதுக்கான விடை. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6வது, ஏ மைனஸ் என்னாச்சுன்னா பி யூனியன் சி. ஏ மைனஸ் பி யூனியன் சி. இப்போ நம்ம எதில் இருக்கணும்னா, ஏ மைனஸ் பி யூனியன் சினா ஏல மட்டும்தாங்க இருக்கணும், சரிங்களா? அப்போ பியும் சீனும் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடிய நம்பரை அடிச்சிடணும். பியும் விட்டுருங்க, ஏவையும் விட்டுருங்க. அப்போ சரி சி, ஓகே, பி யூனியன் சி அப்படின்னா பியை விட்டுருங்க, சியை விட்டுருங்க. அப்போ இங்கே இருக்கிற 1, 5, 7 போச்சு, இங்கே இருக்கக்கூடிய நம்பரும் போச்சு, மீதம் ஏல என்ன மட்டும்தான் இருக்குது, 4, 6 அதை மட்டும்தான் இருக்குது. ஆக இங்கே வந்து 4 மற்றும் 6 அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 7வது, ஏ மைனஸ் பி வெட்டு சி. பி வெட்டு சி எங்கே இருக்குன்னு பார்க்கணும். பி வெட்டு சி அப்படின்னா இதுதாங்க பி வெட்டு சி. ஆக ஏல இந்த இடத்த மட்டும் விட்டுட்டால் மீதி இருக்கக்கூடிய எண்கள் 3, -1, 6, 4 இந்த 4 மட்டும் எழுதணும். -1, 3, 4 மற்றும் 6 ஸோ ஏலேருந்து பி வெட்டு சி, பிக்கும் சிக்கும் பொதுவான இந்த எண்ணை மட்டும் விட்டுட்டால் மீதி இருக்கக்கூடிய ஏல மட்டும்தான் நம்ம எடுக்கணும். ஏல இது முழு வட்டம் தான் ஏ, முழு வட்டத்தில் அடிப்பட்ட இடத்த விட்டுட்டால் மீதி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய உறுப்புகளை எடுத்து எழுதிட்டோம் அப்படின்னு சொன்னால் முடிஞ்சது. ஸோ இப்படி தான் நம்ம வெண்படத்தை பார்த்தோம், வெண்படத்திலிருந்து நேரடியாக நம்ம இதுக்கான விடையை நம்ம எழுதுகிறோம், சரிங்களா?
இது பார்த்திங்கன்னா அடுத்தது இரண்டாவது கணக்கு. கே வந்து ஏபிடிஇஎஃப்னு கொடுத்துருக்காங்க, எல் வந்து பார்த்திங்கன்னா பிசிடிஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுக்கடுத்து எம் அப்படின்னா ஏபிசிடிஹெச் அப்படின்னு கொடுத்துட்டு நாலு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இந்த நாலு கொஸ்டினையும் கண்டுபிடிச்சிட்டு இந்த கணங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பங்கீட்டு விதிகளை, சாரி நினைக்கணும் இங்கே எல்லாம் மறந்துட்டேன், பங்கீட்டு விதிகளை சரிபார்க்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பங்கீட்டு விதிகளும் நம்மளுக்கு தெரியும் இது, ஆனால் இந்த பங்கீட்டு விதிகளை இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல கொடுத்துருக்கிறத ஒன் ஒன்றாக கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், கே சேர்ப்பு எல் வெட்டு எம், அதாவது கே யூனியன் எல் இன்டர்செக்ஷன் எம். இப்போ எல் இன்டர்செக்ஷன் எம் அப்படி நம்ம எழுதணும். எல்லுக்கும் எம்முக்கும் பொதுவானது, நீங்கள் நேரடியாக நம்ம ஆன்சர் நம்ம எழுதிக்கலாம். பாருங்கள் பி ரெண்டுத்துலேயும் இருக்கா, அதனால் பி எழுதிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சி இருக்கா, சி இருக்குது, டி இருக்கா, டி இருக்குது, அவ்வளோதாங்க. பி சி டி, இங்கே ஜி இல்லை அதனால விட்டுக்கலாம். எல் வெட்டு எம் முடிஞ்சிடுச்சு. இப்போ கே சேர்ப்பு எல் வெட்டு எம் அப்படி எழுதணும். கே என்னன்னு பாருங்கள், அதை அப்படியே எழுதிக்கோங்க. கே முதல்ல ஏபிசிடிஇஎஃப் அப்படி இருக்கா, ஏபிசி இந்த சி இந்த இடத்துல வந்துடுது, ஓகே டிஇ எஃப் அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு காரணம் முடிஞ்சது. ரெண்டாவது கே வெட்டு எல் சேர்ப்பு எம், ரெண்டாவது கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா கே வெட்டு எல் சேர்ப்பு எம். முதல்ல நம்ம என்ன எழுதணும், எல்லையும் எம்மையும் சேர்த்து எழுதணும். எல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிசிடிஜி, பிசிடிஜி, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எம், எம்மில் ஏபிசிடிஹெச், ஏ பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது, தென் ஹெச் மட்டும். இப்போ நம்ம எழுதுகிறோம் கே வெட்டு எல் சேர்ப்பு எம். ஸோ கே நான் நம்மளுடைய எழுதிக்கிறேன் ஏபிடிஇஎஃப், இதுதான் கே வெட்டு. இப்போ இதுக்கு எல் சேர்ப்பு எம், பி சி டி ஜி ஏ ஹெச். வெட்டு அப்படின்னு சொன்னால் மீனிங் பொதுவாக இருக்கக்கூடியது, வெட்டு நான மீனிங் பொதுவாக இருக்கக்கூடியது. பாருங்கள் இங்கே இதுலேயும் இருக்கணும், இதுலேயும் இருக்கணும், ஏ பொதுவாக இருக்குது, பி பொதுவாக இருக்குது, டி பொதுவாக இருக்குது, வேறு தானே பொதுவாக இருக்கா, இல்லை. ஸோ ஆக மொத்தம் மூணே மூணு தான் பொதுவாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ பி மற்றும் டி. அதுக்கடுத்தது நம்ம வந்து மூணாவது கேள்விக்கு வரோம். மூணாவது கேள்வி என்னென்னா கே சேர்ப்பு எல் பெட்டு கே சேர்ப்பு எம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கே சேர்ப்பு எல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். கே சேர்ப்பு எல்லாம் கே, உங்களுக்கு சங்கே இருக்குது பாருங்கள், ஏபிடிஇஎஃப் தான் கே. அப்போது ஏ பி டிஇ எஃப் அப்படி எழுதிக்கோங்க. இப்போ சேர்ப்பு தானே, அப்போ எல் அதுக்கிட்ட எல் எழுதிக்கோங்க. எல் என்ன இருக்குது பாருங்கள், பிசிடிஜி, மொத்தம் நாலு நம்பர், எல் என்னன்னது பிசிடிஜி. ஸோ பி ஆல்ரெடி இருக்குது அதனால் சி, டி ஆல்ரெடி இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஜி மட்டும் எடுத்துக்கலாம். மறு இப்போ என்னாச்சு கே யூனியன் எம். ஸோ கே இருக்கா, கே மறுபடியும் இதே தானே, ஏபிடிஇஎஃப் அதனால் ஏபிடிஇஎஃப். இப்போ எம் எடுத்து எழுதிக்கோங்க, எம் என்னது ஏபிசிடிஹெச், ஏ இருக்குது, பி இருக்குது, சி வந்துடணும், அதுக்கடுத்தது டி வரணும், அதுக்கடுத்தது ஹெச் வரணும். இப்போ ரெண்டுத்துக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய எண்கள் பாருங்கள், இது ஏ பொதுவாக இருக்குது, பி பொதுவாக இருக்குது, டி பொதுவாக இருக்குது, இ பொதுவாக இருக்குது, எஃப் பொதுவாக இருக்குது, சி பொதுவாக இருக்குது, அப்போ இத்தனை இருக்குது. ஓகே, ஆக கே யூனியன் எல் வெட்டு கே யூனியன் எம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏ பி சி டி இ எஃப் அப்படின்னு உங்களுக்கு கிடச்சிரும். அதுக்கடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது கே வெட்டு எல் யூனியன் கே வெட்டு எம். இப்போ கே வெட்டு எல் கே என்னென்னு பார்த்து இங்கே பார்த்து எழுதிக்கிறோம். சரிங்களா, கேனா ஏபிடிஇஎஃப் வெட்டு எல்னா மொத்தம் நாலே நாலு வெட்டு பிசிடிஜே, சாரி பிசிடிஜி. ஓகே, இதில் வெட்டு அப்படின்னா பொதுவாக இருக்குது, பொதுவாக என்னென்ன இருக்குது பாருங்கள், பி இருக்குது, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டி இருக்குது, வேறு எதுவும் பொதுவாக இல்லை இல்லையா. ஸோ அதனால் என்ன எழுதிக்கலாம், பி மற்றும் டி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கே வெட்டு எம், கே பார்த்தீங்கன்னா ஏபிடிஇஎஃப் வெட்டு எம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடிஹெச்,
இதில் என்ன பொதுவாக இருக்குது பாருங்கள், ஏ பொதுவாக இருக்குது, பி பொதுவாக இருக்குது, டி பொதுவாக இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இப்போ ஏபிடி பொதுவாக இருக்குது, ஏ பி மற்றும் டி. இப்போ கே வெட்டு எல் சேர்த்து கே வெட்டு எம் ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுனீங்க அப்படின்னு சொன்னால் மறுபடியும் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஏபிடி. இப்போ நாலுமே நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இந்த மூன்று செட்டுகளை பயன்படுத்தினா நம்ம பங்கீட்டு விதி எழுதலாம். அதாவது முதலாம் பங்கீட்டு விதி அப்படின்னா கே சேர்ப்பு எல் வெட்டு எம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கே சேர்ப்பு எல் வெட்டு கே சேர்ப்பு எம். கே சேர்ப்பு எல் வெட்டு எம்னா நான் முதலாவது கண்டுபிடிச்சேன், கே சேர்ப்பு எல் வெட்டு எம் ஏபிசிடிஇஎஃப். ஸோ அதாவது கணக்கு எண் இல்லையா, கணக்கு ஒன்று மற்றும் இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறோம் மூன்று. மூன்றின் படி இரண்டு பண்ணது சமம். அதுக்கடுத்து ரெண்டாவது பங்கீட்டு விதி ஏபின்னு கொடுத்துக்கோங்க, கே வெட்டு எல் சேர்ப்பு எம் அப்படின்னா கே வெட்டு எல் சேர்ப்பு கே வெட்டு எம். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இதுக்குண்டான ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ கணக்கு வந்து ஒன்று மற்றும் கணக்கு மூணு இரண்டும் சமம்னு எடுத்து எழுதுறேன் இல்லையா. இப்போ இது பதிலாக இப்போ கே வெட்டு எல் சேர்ப்பு எம், இப்போ கே வெட்டு எல் சேர்ப்பு எம்னு என்ன ஆன்சர் ஏபிடியா, அதையும் எடுத்து எழுதிக்கோங்க. ஏ பி டி மற்றும் இன்றைக்கி இடம் என்னதான் அப்படி பண்ணிட்டேன், இங்கே கே வெட்டு எல் சேர்ப்பு கே வெட்டு எம் அப்படின்னா இங்கே இருக்க பாருங்கள் ஏபிடி. ஸோ இது மாதிரி இதுக்கும் இந்த மாதிரி ஆன்சர் எடுத்து எழுதி பங்கீட்டு விதிகள் சரிபார்க்கப்பட்டது அப்படி நம்ம முடிச்சிடலாம் சரிங்களா. முறையில் கொடுத்துருக்காங்க ஏபின்றது கன கட்டமைப்பு முறையில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கான தீர்வை நம்ம என்ன பண்ணணும், முதல்ல ஏன்றது என்ன அப்படின்ற கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்து பின்றது என்ன கண்டுபிடிக்கணும், அதுக்கடுத்தது சி. ஸோ சி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று ஜீரோ ரெண்டு மூணு நாலு அப்படின்னு எளிமையாக பட்டியல் முறையில் இருக்க எழுதியாச்சு. இங்கே பாருங்கள் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எக்ஸ் என்னது இசட், இசட் என்ன கொடுத்துருக்காங்க இன்டீஜர்ஸ் அதாவது முழுக்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மைனஸ் ரெண்டை விட பெருசாக இருக்கணும், நான்கு நாலு விட கம்மியாகவும் இருக்கணும். மைனஸ் ரெண்டை விட பெருசு அப்படின்னு சொன்னால் மைனஸ் ஒன்றுலேருந்து தொடங்கணும், மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு மூன்று நாலு சரிங்களா. இது மைனஸ் ரெண்டு மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு மூணு நாலு, இங்கே மைனஸ் ரெண்டை விட பெருசு அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் போக போக பிக் பிக் நம்பர்ஸ் அதாவது பெரிய எண்கள். அப்போ மைனஸ் ஒன்றுலேருந்து நாலு வரை நம்ம எடுத்தாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா டபிள்யூ, டபிள்யூ என்பது முழு எண், முழு எண் இதில் தொடங்கும் ஜீரோ ஒன்று ரெண்டுலேருந்து தொடங்கும். இங்கே ஐந்தாகவும் ஐந்தை விட என்னவாக இருக்கலாம் குறைவாக இருக்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ தொடங்கக்கூடிய எண் பூஜ்ஜியம் என்பதால் ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆக கொடுத்துருக்கக்கூடிய கணங்கள் எல்லாத்தையும் நம்ம பட்டியல் முறைக்கு கொண்டு வந்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம இதை பதிவு பண்ணணும். ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன்னா எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறேன். எல்ஹெச்எஸ் அப்படின்னு என்னது ஏ விட்டு பி யூனியன் சி, இதில் முதல்ல அடைப்புக்குறி ப்ராக்கெட் கொடுக்குறது நான் எடுத்துக்கிறேன் பி, சாரி பி யூனியன் சி ஓகேங்களா, பி யூனியன் சி நான் எடுத்துக்கிறேன். இப்போ பியும் சியும் சேர்த்து எழுதணும், இப்போ அப்படி டேரெக்டாக எழுதிடுவோமா. ஸோ மைனஸ் ஃபோரு ஃபஸ்ட்டு பிக் நம்பர், அதுக்கடுத்தது மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இவ்வளோதாங்க. ஸோ இது இது இப்போ பியும் சியும் சேர்த்து எழுதியாச்சு. அதுக்கடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஏ வெட்டு பி யூனியன் சி, ஏ வெட்டு பி யூனியன் சினா இப்போ ஏக்கும் பி ஏக்கும் ஏங்க இருக்குது இங்கே இருக்குது, பி யூனியன் சி எங்கே இருக்குது இங்கே இருக்குது, இந்த ரெண்டுத்துக்கும் பொதுவான எண் அப்படின்னு பாருங்கள் மைனஸ் ஒன்று இருக்கா மைனஸ் ஒன்று இருக்குது, ஜீரோ இருக்கா ஜீரோ இருக்குது, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஒன் டூ த்ரீ ஃபோர் நம்பர்ஸ் இருக்குது. ஆக ஏழு இடம் பெற்றிருக்கக்கூடிய அனைத்து எண்களுமே இருக்குது, அதாவது நடிச்சுன்னா மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு மூணு நாலு, இது சமன்பாடு ஒன்று அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்ஹெச்எஸ் எடுக்கணும். ஆர்ஹெச்எஸ் என்னது ஏ வெட்டு பி யூனியன் ஏ வெட்டு சி. இப்போ நம்ம ஏ வெட்டு பி அப்படின்னு எடுத்துக்கலாம், ஏன்னென்ன மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு மூணு நாலு வெட்டு பின்னு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா
ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு. ஓகே, ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எது பொதுவாக இருக்குன்னா ஜீரோவிலிருந்து நாலு வரை பொதுவாக இருக்குது, ஜீரோவிலிருந்து நாலு வரை பொதுவாக இருக்குது. இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது, அங்கே இல்லை, அங்கே அஞ்சு இருக்குது, இங்கே இல்லை. அதனால் ஏ விட்டு பி அப்படின்னு சொன்னால் பூஜ்ஜியம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு. அதுக்கடுத்து நம்ம ஏ விட்டு சி எடுக்கிறோம். ஏ விட்டு சினா மறுபடியும் ஏஏ தான், மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு விட்டு. இப்போ சி சி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு மூணு நாலு. ஓகே, ஒன்றை தவிர்த்து, அதாவது மைனஸ் நாலு மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு மூணு நாலு. இப்போ இதில் நம்மளுக்கு எது பொதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த ரெண்டு மூணு நாலு, ரெண்டு மூணு நாலு, அப்புறமா மைனஸ் ஒன்று ஜீரோ மைனஸ் ஒன்று ஜீரோ, இது இருக்கா, மொத்தம் ஐந்து எண்கள் இருக்குது. மைனஸ் ஒன்று பூஜ்ஜியம் ரெண்டு மூணு நாலு, இது மட்டும்தான். இது ஏ வெட்டு சி. இப்போது ஏ வெட்டு பி சேர்ப்பு ஏ வெட்டு சி. முதல்ல இதையும் அதுக்கடுத்து இதையும் நம்ம எழுதணும். நம்ம சேர்த்து எழுதும்போது வரிசையில் நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மைனஸ் ஒன்று, அதுக்கடுத்து பூஜ்ஜியம், அதுக்கடுத்து ஒன்று இருக்கா, ஒன்று இருக்குது. ஸோ ஒன்று, அதுக்கடுத்து ரெண்டு மூணு நாலு. இது இது வந்து என்ன எடுத்துக்கோங்க, ரெண்டு அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் ஒன் இங்கே ஒன்றுன்னு பார்க்கும்போதும் மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு தான், இங்கே ரெண்டாவது இடத்துலையும் மைனஸ் ஒன்று ஜீரோ ஒன்று ரெண்டு மூணு நாலு தான். ஆக ஒன்று மற்றும் இரண்டு சமம் அப்படின்றதுனால ஏ வெட்டு பி சேர்ப்பு சி அப்படின்றது ஏ வெட்டு பி சேர்ப்பு ஏ வெட்டு சி என சரிபார்க்கப்பட்டது. ரெண்டு வேணவாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சமமாக இருக்குது, அதனால் இது சரிபார்க்கப்பட்டது. இது பார்த்திங்கன்னா க்வெஸ்சன் நம்பர் ஃபோர், வெண் படங்களை பயன்படுத்தி ஏ சேர்ப்பு பி வெட்டு சி சமம் ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி என்பதை சரிபார்க்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் ஏ பி அப்படின்னு மூணு கணங்கள் வந்திருக்கிறதுனால நான் மூணு வட்டம் வரைஞ்சி இந்த மாதிரி பொருந்துற மாதிரி வட்டம் வரைஞ்சிட்டேன். ஸோ நீங்களும் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி முதல்ல வட்டம் வரைஞ்சிட்டு அதுக்கு என்ன பண்ணுங்கள், பேர் கொடுத்துக்கோங்க. மொத்தம் எத்தனை முறை வரையணும்னா இந்த மாதிரி வட்டத்தை அஞ்சு முறை நீங்கள் வரைஞ்சால் போதுமானது. ஓகேங்களா, இந்த பேர் வந்து மறக்காமல் ஒரே மாதிரி கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம அதுக்கடுத்தது எல்ஹெச்எஸ் நம்ம எடுத்துக்கிறோம். எல்ஹெச்எஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏ சேர்ப்பு பி வெட்டு சி. முதல் படம் நம்ம எது நம்ம எதை வரைகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி வெட்டு சிக்கு வரைகிறோம். ரெண்டாவது வரைபடம் ஏ சேர்ப்பு பி வெட்டு சிக்காக. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஆர்ஹெச்எஸ், அடுத்து நம்ம என்ன வருவோம் ஆர்ஹெச்எஸ் வந்துடுவோம். ஆர்ஹெச்எஸ்னால் ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி அப்படின்னு நம்ம எழுதிடுவோம். இந்த இடத்துல ஏ சேர்ப்பு சி ஏ சேர்ப்பு பிக்காக, இது ஏ சேர்ப்பு சிக்காக. இப்போ இங்கே ஃபைனலாக என்ன இந்த வெண்படத்தை ஏ சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி இது மாதிரி நம்ம எழுதிக்கணும் சரிங்களா. இப்போ முதல்ல வருவோம் பி வெட்டு சி. பி வெட்டு சின்னு என்ன, பிக்கும் சிக்கும் பொதுவான பகுதி. அப்போ இந்த இந்த இப்போ ஏவை பற்றி நம்மளுக்கு கவலையப்படக்கூடாது சரிங்களா. ஏன்னா நம்ம பிஎஸ் சி மட்டும்தான் இருக்குது, அதனால் பார்க்கணும். இந்த இடத்துல மட்டும்தான் பியும் இருக்கும் சியும் இருக்கும். ஏன்னா இந்த சீன்ற வட்டம் இதோட முடிஞ்சு போயிடுதுனால சி இந்த இடத்துல வராது. பீனுடைய வட்டம் இதோட முடிஞ்சு போகிறதுனா இந்த இடத்துல பி வராது. அப்போ பியும் சியும் வரக்கூடிய இடம் இது மட்டும்தான், அதனால் இதுதான் பொதுவான பகுதி. இப்போது இந்த பி வெட்டு சியோட ஏவை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, சேர்த்த போகிறீங்க. இப்போ பி வெட்டு சி என்ன பண்ணிட்டீங்க, வரைஞ்சிட்டிங்க ஓகேவா. இப்போ ஏவோ சேர்த்துறீங்க, ஏன்னா இதுதான். இப்போ இந்த என்ன டயக்ராம் போட்டிங்களோ அதே டயக்ராம் கடைசியாக அங்கே போட்டுருங்க. இது வந்து ரெண்டு, இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று. ஓகே, இப்போ ஒன்றும் ரெண்டும் சமமாக இருக்கும். இப்போ பாருங்கள் ஏ யூனியன் பி. இப்போ சியை பற்றி நம்மளுக்கு கவலையே கிடையாது, ஏன்னா ஏவும் பியும் மட்டும்தான். அதனால் நீங்கள் ஏவும் பியும் சேர்த்து போட போட்டுருங்க. இங்கே ஏவும் சியும் நம்ம பியை பற்றி கவலை கிடையாது. ஸோ அதனால் ஏவும் சியும் நீங்கள் என்ன பண்ணிடுங்க, ஏன்ற முழு வட்டத்தையும் போட்டுருங்க. அதுக்கடுத்தது சி என்ற முழு வட்டத்துக்கும் கூட போட்டுருங்க. இப்போ இந்த ரெண்டு வட்டத்துக்கும் பொதுவான பகுதியில் நம்ம எங்கே கோடு போட்டிருக்கோன்னா இந்த இடத்துல தான் கோடு போட்டிருக்கோம். இதுதான் ஃபஸ்ட்டு படமும் சரி செகண்ட் படமும் சரி ஈக்குவல். ஆக ஒன் சமம் இரண்டு, தேர்ஃபோர் ஏ சேர்ப்பு பி வெட்டு சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ
சேர்ப்பு பி வெட்டு ஏ சேர்ப்பு சி என சரிபார்க்கப்பட்டது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் ஃபைவ், ஏ கொடுத்துருக்காங்க, பி கொடுத்துருக்காங்க, சி கொடுத்துருக்காங்க, எனில் ஏ மைனஸ் பி வெட்டு சி சமம் ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி அப்படின்னு வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க, என்ன காட்டுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கான தீர்வை நம்ம எழுதலாம். முதல்ல எல்ஹெச்எஸ் இடது பக்கம் இருக்கிறத எழுதிக்குவோம். ஏ மைனஸ் பி வெட்டு சி, முதல்ல பி வெட்டு சி எடுத்து எழுதிக்குவோம். ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதணும். பீனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசிடிஜிஐ, ஏசிடிஜிஐ வெட்டு சி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏடிஇஜிஹெச். இப்போ ரெண்டுத்துலேயும் பொதுவாக இருக்கக்கூடிய நம்பர் ஏ இருக்கா எடுத்து எழுதிக்கோங்க, டி இருக்கா எடுத்து எழுதிக்கோங்க, ஜி இருக்கா எடுத்து எழுதிக்கோங்க, அவ்வளோதாங்க. இதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. இப்போ ஏ மைனஸ் பி வெட்டு சி, முதல்ல ஏ எழுத்து எழுதணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிசிஇஜிஹெச், ஸோ பிசிஇஜிஹெச் மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பி வெட்டு சினா ஏடிஜே சி ஜி ஏடிஜி. ஓ இது அடிபட போகும் பாருங்கள், ஜி மட்டும்தான் என்ன நம்மளுக்கு அடிபடும், மீதம் முதல்ல என்ன செட் முதல்ல கணத்தில் என்ன இருக்கோ அது மட்டும் எடுத்து எழுதணும். ஸோ ஜி ஜி நடிச்சு அடிபட்டு போச்சா, மீதி என்ன இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, இ இருக்குது, ஹெச் இருக்குது. ஸோ இது வந்து ஒன்று அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ ஆர்ஹெச்எஸ், ஆர்ஹெச்எஸ்னா ஏ மைனஸ் பி சேர்ப்பு ஏ மைனஸ் சி. ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதணும், ஏ மைனஸ் பி அப்படி எழுதுவோம். ஏன்னா இங்கே இருக்கா பி சி இ ஜி ஹெச் மைனஸ் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசிடி ஜிஐ, ஏசிடிஜிஐ. இப்போ எதனா கேன்சல் ஆகுவாங்க, சிசி அடிபட்டு போயிடும், ஜிஜி அடிபட்டு போயிடும், வேறு எதுவும் கேன்சல் ஆகாது இல்லையா. பி இப்போ முதல்ல இங்கே என்ன இருக்கோ அது மட்டும் எழுதணும், இங்கே இருக்கிறத பற்றி கவலை இல்லை. ஏன்னா ஏ மைனஸ் பினா ஏல இருக்கிறத மட்டும் எடுத்து எழுதணும், ஆக பிஇஹெச் மட்டும்தான். மறுபடியும் இங்கே ஏ மைனஸ் சி, ஏன்ற கணம் அதே தான், அதனால் பி சிஇஜிஹெச் அப்படி எழுதிக்கோங்க மைனஸ். இப்போ சி சி என்ன பாருங்கள், ஏடிஇஜிஹெச் ஏடிஇஜிஹெச். இப்போ இது இது அடிபடும் பாருங்கள், ஜிஜி அடிபடும், இஇ அடிபடும், அதுக்கடுத்து ஹெச்ஏஹெச்சும் அடிபட்டு போயிடும். மீதம் இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி மற்றும் சி சி மட்டும்தான். இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஏ மைனஸ் பி யூனியன் ஏ மைனஸ் சி கொடுக்க போகிறோம். ஏ மைனஸ் பி என்னது பி, அப்புறமா இங்கே இருக்கா சி, இங்கே இ, இங்கே ஹெச். ஸோ பிசிஇஹெச் இது வந்து எடுத்துக்கோங்க டூ அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒன்னில் பார்த்தீங்கன்னா பிசிஇஹெச், டூ பார்த்தீங்கன்னா பிசிஇஹெச், ஆக மொத்தம் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஹெச் அப்படின்னா டூ. ஓகே ஸோ ஒன்னில் என்னென்னா ஏ மைனஸ் பி வெட்டு சி, இப்போ ஏ மைனஸ் பி வெட்டு சி. டூ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ மைனஸ் பி சேர்ப்பு ஏ மைனஸ் சி. ஸோ நம்ம என்ன பண்ணியாச்சு, சரி பார்த்தாச்சு, என்ன சரிபார்க்கப்பட்டது.